அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி சேரும் சக்தி வாய்ந்த நாள். இந்த அற்புதமான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை இரவு 11 மணிக்குள் சொல்லி பாருங்கள், கடன் தீர்ந்து பணம் குவியும். இதை ஒருவரி மந்திரம்னு சொல்வதை காட்டிலும் பைரவருடைய திருநாம ஜபம்னு சொல்லலாம். பைரவர் சிவபெருமானுடைய ருத்ர வடிவங்களில் முக்கிய கட்டாயமாக குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நம்ம குளித்தாலே போதும். அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த நாம ஜபம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இன்னொரு முறை நீங்க குளிச்சிடுங்க. குளிக்கும் பொழுது தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த நாம ஜபத்தை நீங்க தவிர்த்துடுங்க. இதை தவிர வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். கடனை ஒழித்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் பைரவருடைய அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்துல சொல்லணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்காக நாம் செய்ய வேண்டிய ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணவரவை அதிகரிக்கக்கூடிய மிகவும் எளிமையான நாம ஜபம். நேற்றைய பதிவிலும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்காக நாம் ஏற்ற வேண்டிய எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை பார்த்திருந்தோம். அந்த விளக்கை ஏற்ற போறவங்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். பைரவர் சன்னதியில மட்டும்தான் அந்த தாந்திரிக தீபத்தை நம்ம ஏற்றணும். சோ கோவில்கள் பக்கத்துல இல்லாதவங்க என்ன செய்யறதுன்னு நேற்று கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான நாம ஜபத்தை மட்டும் செய்தாலே போதும், கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கி பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும்னு கிடையாதுங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். பைரவருடைய மந்திரங்கள் மற்றும் நாம ஜபத்தை எந்த திசையை நோக்கி வேணாலும் நம்ம சொல்லலாம். தரையில உட்காரவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து நாம ஜபத்தை செய்யுங்க. மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருநாமத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். பைரவர்ல நிறைய வகையான பைரவ மூர்த்திகள் இருக்காங்க. அதுல ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தான் இப்ப நம்ம வணங்க போறோம். சோ நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் உடனடியாக தீரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பைரவருக்கு உகந்த தேய்பிறை அஷ்டமி, மேலும் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்திருப்பதனால இந்த நாளிற்கு அதீதமான சக்திகள் உண்டு. அஷ்டமி திதி நேரத்தை பார்த்தோம்னா இன்றைய தினம் அக்டோபர் 6 தேதி 2023 வெள்ளிக்கிழமை காலை 10:41 அஷ்டமி திதி துவங்குது. நாளைய தினம் அக்டோபர் 7 தேதி சனிக்கிழமை காலை 11:43 அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. அதே போல இன்றைய நாள் முழுவதுமே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் நாம ஜபத்தை அக்டோபர் 6 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 இரவு 11:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில்
சாஸ்திரத்துல சொல்லுங்க, சூரியன் முழுவதுமாக அஸ்தமனமானதற்கு பிறகுதாங்க பைரவருடைய வழிபாட்டை நாம் செய்யணும். பைரவருடைய இந்த நாம ஜபத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொன்னதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க சொல்லணும். எண்ணிக்கை கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருக்கிறவங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருடைய பீஜாட்சரமும் இந்த திருநாமத்துல சேர்ந்திருக்குங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த பைரவரின் திருநாமம் இது. ஸ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரத்தை நிறைய முறை நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. பீஜம் அப்படின்ற வார்த்தைக்கு விதையின் பொருள். விதையின் அளவு சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய மரத்தினுடைய சாராம்சம் அந்த விதைக்குள்ளதாங்க அடங்கி இருக்கும். அந்த விதையை வளமான மண்ணுல விதைச்சு தேவையான அளவிற்கு சூரிய ஒளியும் தண்ணீரும் நாம் கொடுக்கும் பொழுது அந்த விதை விருட்சமாக மரமாக மாறும். அதே போலதாங்க இந்த பீஜாட்சர மந்திரங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் சரியான எண்ணிக்கையில சரியான உச்சரிப்புல நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக கிடைக்கும். இந்த அஷ்டமி திதி மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. சிவபெருமானுடைய அவதாரமான ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரர் தாங்க ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக நியமனம் செய்தார். ஐஸ்வர்யேஸ்வரருக்கும் இந்த அஷ்டமி திதி மிகவுமே உகந்தது. சோ நிறைய சிறப்புகள் மிகுந்த இந்த அற்புதமான நாளில் இந்த நாம ஜபத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. 108 முறை நாம ஜபத்தை சொல்லி முடிச்சதற்கு பிறகும் உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரிடம் பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு உறுப்பினர் இந்த நாம ஜபத்தை செய்தால் கூட போதும், அந்த குடும்பத்திற்கே நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில பைரவருக்கு முக்கியமான இடம் இருக்குங்க. நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்க கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். அப்படிப்பட்ட பைரவரின் சூட்சமமான இந்த திருநாமத்தை தேய்பிறை அஷ்டமி நாளான இன்றைய தினம் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நாம ஜபத்தை செய்வதற்கு முன்னாடி 2 கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம், வாயின் வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நாம ஜபத்தை செஞ்சு பாருங்க. அந்த வைப்ரேஷன் ரொம்ப நேரத்திற்கு நம்முடைய உடலில் இருக்கும். 108 முறை நாம ஜபம் முடித்ததற்கு பிறகு அந்த கிராம்புகளை நீங்க டஸ்ட்பின்ல துப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது இளநீரை நீங்க குடிங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க செய்யுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்னு எல்லாருக்குமே இந்த திருநாம ஜபத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.